ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீடன் டெஸ்ட் பீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மலச்சிக்கலுக்கான அக்குப்ரெஷர் தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க ஹீலர் மகேஸ்வரி அவர்கள். அக்குப்ரெஷர் மூலமாக மலச்சிக்கலை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்கள்லேருந்து முதியவர்கள் வரை நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. ஆனால் இதை சரி செஞ்சுக்க வேண்டிய அவசியத்தை பலரும் உணராமல் தான் இருக்காங்க. முறையற்ற உணவு பழக்கமும் நேரம் தவறிய உறக்கமும் கழிவு நீக்கத்தில் மாற்றங்களையும் தடைகளையும் உருவாக்கும். மலச்சிக்கலை தீர்க்க நாம் பின்பற்ற வேண்டிய உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களை முதல்ல பார்க்கலாம். பசிக்கும்போது மட்டும் சாப்பிடுங்க. பசிக்கலனாலும் இந்த நேரத்துக்கு சாப்பிட்டாகணும் அப்படின்னு ஒரு அவசியமும் இல்லை. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவை நிறைய சேர்த்துக்கோங்க. கீரைகள் காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தினசரி பழங்களை சாப்பிடுங்க. பழம்னு சொன்னதும் ஒரு சிலர் வாழைப்பழம் மட்டுமே சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்தந்த பருவ காலத்தில் என்னென்ன பழங்கள் கிடைக்குமோ அதை எடுத்துக்கலாம். எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை இரவில் எடுத்துக்கோங்க. உறங்க செல்வதற்கு 2 மணி நேரம் முன்பாக இரவு உணவை முடிச்சிருக்கணும். இரவில் சீக்கிரமாக உறங்க போகணும். இது நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுக்கு உதவி செய்யும். கழிவு நீக்கங்களையும் முறையாக்கிறதுக்கு இதை உதவி செய்யும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஒரு முறைக்கு மேலே மலம் கழிச்சா திட்டுவாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை உணவு எடுத்துக்கிறோமோ அத்தனை முறை மலம் கழிக்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான். சரி, இனி மலச்சிக்கலை சரி செய்கிறதுக்கான அக்குப்ரெஷர் சிகிச்சையை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சரியான சக்தி புள்ளியை தேர்ந்தெடுத்து அதை தூண்டுவதன் மூலமாக உடலில் உள்ள சக்தி ஓட்ட தடையை சரி செஞ்சு நோயை குணமாக்க முடியும் அப்படின்னு. மலச்சிக்கலை சரி செய்கிற சக்தி புள்ளி எது, எப்படி சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். நம் ஆள்காட்டி விரலும் ஆள்காட்டி விரலின் மூட்டும் இணைகிற இடத்துல இந்த சக்தி புள்ளி இருக்குது. ஆள்காட்டி விரலின் நுனியை வச்சு தான் இந்த சக்தி புள்ளியை நம்ம தூண்ட போகிறோம். இந்த சக்தி புள்ளியில் 2 நிமிடங்கள் அழுத்தம் கொடுக்கணும். இந்த அழுத்தம் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப லேசாக தான் இருக்கணும். நமக்கு நாமே சிகிச்சை கொடுத்துக்கிறத விட மற்றவங்க சிகிச்சை அளிக்கும்போது பலன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். 5 வயதுக்கு மேலே உள்ள சிறுவர்கள் அதிலிருந்து முதியவர்கள் வரை அனைவருக்கும் இந்த சிகிச்சையை கொடுக்கலாம். 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு உணவு பழக்கத்தை சரி செய்கிறது மூலமாகவே இதை சரி செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்வீடன் டெஸ்ட் பீஸ் சேனல் வழியாக ஹீலர் மகேஸ்வரி அவர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு தீர்வில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you very much.